பண்றதுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும். மெச்சி கொஞ்சம் இங்க வா. இந்த டப்பா யாரோடது? இதுக்குள்ள என்ன இருக்கு? அது அவசரமா தேவைப்படும் போது பயன்படுத்துறதுக்கு. அதுக்குள்ள என்ன இருக்கு? ஏதாவது இயற்கை சீற்றம் வரும்போது நமக்கு சாப்பாடு கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல டார்ச், சமையல் பொருட்கள் எல்லாம் இருக்கு. முக்கியமான டப்பாவா இருந்தா எதுக்கு இப்படி வச்சிருக்க? பத்திரமா வைக்கலாம்ல. டார்ச் லைட் இருக்கு, மொபைல் ரேடியோ இருக்கு, குடிக்க தண்ணி இருக்கு. அடடா, இதுக்குள்ள எக்ஸ்பயர் ஆன பொருட்களும் நிறைய வச்சிருக்கியே. ஆமா ஹரி, அது முன்னாடியே தயாரிச்ச டப்பா, அதனால எக்ஸ்பயரி ஆகிருக்கும். மாத்தி வைக்க கூடாது. அப்ப இந்த டார்ச் லைட் வேலை செய்ய மாட்டேங்குது. ஆனா அதுக்குள்ள தானே பேட்டரி போட்டு வச்சிருந்தேன். பேட்டரிய உள்ளேயே வச்சதாலதான் லீக் ஆயிருக்கு. இனிமே இதை யூஸ் பண்ணவே முடியாது. ஓ, அப்ப அப்படின்னா பேட்டரி கூட எக்ஸ்பயரி ஆகுமா? என்ன மிச்சி, இது உள்ள கேண்டில் வச்சிருக்கேன், ஆனா அதை பத்த வைக்க ஒரு மேட்ச் பாக்ஸ் கூட இல்ல. இப்ப இதை எப்படி பத்த வைக்கிறது சொல்லு? கேக்குறாருல்ல, ரெண்டு கல்ல ஒண்ணா உரசி பத்த வைக்கலாமே. மிச்சி விளையாடாத. சரி சரி, சிலதை தானே நான் மறந்தேன். அதுக்காக கேள்வி மேல கேள்வி கேக்கணுமா? தேவையானதை வாங்கி வச்சா போச்சு. சரி, இதுல இருக்கிற சாப்பாடை முதல்ல சாப்பிட்டுருவோம். இல்ல, நாம பயிற்சி எடுப்போம். என்னது பயிற்சியா? ஒரு அவசர நிலையை உருவாக்கி அப்ப நாம எப்படி செயல்படுறோங்கறத பாப்போம். சேர்ந்தவங்க எல்லாரும் ஒரே இடத்துல வந்து நில்லுங்க. சீக்கிரம் நான் வந்துட்டேன். இப்போ அவசர நிலையில என்ன பயிற்சி எடுக்கணும்னு நாம பார்க்க போறோம். இப்போ அவசர நிலை இதுதான். கரண்ட் கட் ஆயிடுச்சு, சமைக்க கேஸ் இல்ல, வீட்டுல தண்ணியும் வரல, ஆனா நமக்கு பசிக்கும், எப்படியாவது ஏதாவது சாப்பிட்டே ஆகணும், அப்பதான் உயிர் வாழ முடியும். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஆபீசர், நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஷின்சான், எப்பவும் இந்த குடும்பத்துக்கு நான் தான் தலைவன். சூப்பர் ஹரி. என்னப்பா கேம்ப் போட போறீங்களா? என்ன ஹரி, நீங்களே சமைக்க போறீங்களா? அவசர நிலை வரும்போது இந்த மாதிரி கேம்ப் எல்லாம் போடக்கூடாதுன்னு யாராவது சொல்லிருக்காங்களா? என்ன என்ன சொல்றீங்க? சில நேரத்துல அப்பா கூட புத்திசாலித்தனமா யோசிக்கிறாருல. சின்சான், உங்க அப்பா கூட கொஞ்சம் அறிவா நடந்துக்கிறாரு. என்ன பண்ணாலும் என்ன குறை சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த விளக்கு இருட்டுல இருந்து எப்படி காப்பாத்ததோ இந்த குடும்பத்தை அதே மாதிரி பிரச்சனையில இருந்து நான் காப்பாத்துவேன். ஆஹா, இதோட மேண்டல் உடஞ்சு போயிருக்கே. சரி, இதுல இன்னொன்னு இருக்கான்னு பாப்போம். ஆஹா, ஒண்ணுதான் இருக்கும். என்ன இது? கெரோசினும் காலி ஆயிடுச்சு. இப்ப ஸ்டவ் எப்படி யூஸ் பண்றது? அப்பா பழையபடி மாறிட்டாருன்னு நினைக்கிறேன். அதேதான். இங்க பாருங்க, இந்த மாதிரி அவசர நிலையில நீங்க இப்படி சாதாரணமா இருக்க கூடாது. சாப்பிட சாப்பாடு இல்லனாலும் தண்ணி குடிச்சு உயிர் வாழ நாம பழகிக்கணும். அதனால மினரல் வாட்டர் ரொம்ப முக்கியமானது. இத யாரும் வேஸ்ட் பண்ண கூடாது. சரி விடுங்க, நான் வேணா ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற ஜூஸ கொண்டு வந்து குடிச்சிக்கிறேன். பா, ஃப்ரிட்ஜ் திறக்க உனக்கு அனுமதி கிடையாது. கரண்ட் இல்லங்கிறதுனால ஃப்ரிட்ஜ் அடிக்கடி திறக்க கூடாது. அப்படி திறந்து மூடணும்னா அது சூடாயிடும். அப்ப அப்படின்னா என்னோட பெங்குயின் விளையாட்டம் விளையாட முடியாதா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போறேன். அதுக்கும் கரண்ட் தேவை. ஷின்சான், இந்த ஃபேன் நல்லா இருக்கு. போய் குளிச்சிட்டு வா, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆனா தண்ணி இல்லையே. என்னது மிச்சி, காலையில தானே மோட்டர் போட்டிருந்தோம். இன்னைக்கு காலையில தான் பாத் டப் கிளீன் பண்ண. வாட்டர் டப்ல எப்பவும் தண்ணி இருக்கிறது நல்லது, இந்த மாதிரி அவசர நிலையில. சரி சரி சரி, இப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம்? கேஸ் நம்ம யூஸ் பண்ண கூடாதுல்ல? கேஸ் உபயோகிக்க கூடாதா? எல்லாரும் தாழ்வான பகுதியை நோக்கி ஓடுங்க. ஷின்சான், இன்னும் கொஞ்சம் பேப்பர் கொண்டு வா. ஓகே. நியூஸ் பேப்பரை வச்சு கூட சமைக்க முடியுமா என்ன? நாம நினைச்சா எதை வேணாலும் சாதிக்க முடியும் மிச்சி. ஆனா அப்பா உங்களுக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கும்னு எதிர்பார்க்கல. பரவாயில்ல, இப்பவாவது தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறதுன்னு கத்துக்கணும். அதெல்லாம் சரிதான், ஆனா நீங்க சமைக்கிறத சாப்பிட முடியுமா? ஹீமா வரைக்கும் வேற பசி வந்துருச்சு. சாப்பிட்டுட்டு என்ன சொல்றான்னு பாப்போம். அதையும் தான் பாப்போமே. போர் அடிக்குதே, டிவி இருந்தா நல்லா இருக்கும். அரிசிய வேக வைக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுதே. ஆனா ஏதாவது ஆபத்துன்னு வந்தா இப்படி எல்லாம் உட்கார முடியும்னு நினைக்கிறேன். நமக்குன்னு ஒரு சொந்த வீடு கூட இல்லாம போக வாய்ப்பு இருக்கு.
இந்த உலகத்துல எப்ப என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. இருட்டுல சாப்பிடறதுனால என்ன சாப்பிடறோனே தெரியல. நான் சமைக்கிற அளவுக்கு இல்லப்பா. என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு சமையல் வராதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. இல்ல இல்ல, இதுக்கு முன்னாடி விட இப்ப நல்லா சமைக்கிறீங்க ஹாரி, நல்ல சுவையா தான் இருக்கு. என்ன சாதம் கொஞ்சம் குழஞ்சிடுச்சு. என்ன குழஞ்சிடுச்சா? ஆமா. அது வேற ஒண்ணும் இல்ல, பாட்டில்ல இருக்க தண்ணிய வச்சு கொதிக்க வச்சல, அதான் தண்ணி சரியில்லை அதனால வாட அடிக்குது. அப்படின்னா அவசர காலத்துல இப்படிதான் சமைப்பாங்களா? அப்படி எல்லாம் கிடையாது. இதுக்குள்ள என்ன இருக்கு? பரவாயில்லையே, இது சுவையா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஷீரோவுடைய சாப்பாடுப்பா. ஷீரோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. மன்னிச்சிரு ஷீரோ, அப்பா எப்பவும் இப்படிதான். கோடைக்காலம் முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதோட நம்ம பயிற்சியும் முடிவுக்கு வந்துருச்சு. முதல்ல ஏசிய போடுங்கப்பா. நான் குளிக்க போறேன். நான் ஃப்ரிட்ஜ் திறந்து பார்க்கலாமா? முதல்ல அந்த ஜூஸ் என்கிட்ட குடி. இப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நாம எல்லாரும் இப்படி ஒண்ணா இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கும் சந்தோஷம் தானே ஹிமாவரி?